இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். தேவன் நம்மை படைத்ததோடு மாத்திரமல்ல, நம்மை காக்கின்ற ஒரு தேவனாகவும் இருக்கிறார். நம்மை யாராகிலும் தொட்டு தீங்கு செய்ய நினைக்கின்ற போது அங்கே அவர் வருவார். நமக்கு அவர் ஆதரவாய் இருப்பார். நம்மை காக்கும்படி அவர் எப்போது நமக்கு கூடவே இருப்பார். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர வேறு யார் மேலும் எதின் மேலும் நம்முடைய நம்பிக்கை வைத்து விடாதபடி அவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து நாம் பயணப்படுவோம். யாரும் எப்போதும் எச்சூழ்நிலையிலும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாயிருப்பதாக. காட் பிளஸ் யூ.